வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குமார். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இதுதான் திருப்பதி கொடை. அதாவது இது வந்து திருவல்லிக்கேணியிலேருந்து கிளம்பி திருப்பதி வரைக்கும் ஊர்வலமாக எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நம்ம திருப்பதி போகணுன்னு வேண்டியிருப்போம், ஆனால் திருப்பதிக்கு வந்து நம்மளால் போக முடியாது, முடியலை அப்படின்னும் போது ரொம்ப நாள் வேண்டுதல் கிடைக்கு அப்படின்னா அந்த வேண்டுதலை வந்து இந்த கொடை ஊர்வலத்தில் கொடுத்துருவாங்க. இவங்க இதை எடுத்துகிட்டு போய் திருப்பதியில் பெருமாள் கோயிலில் கொடுத்துருவாங்க. திருப்பதியில் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கோ அதே அளவுக்கு கூட்டம் சென்னையில் இந்த கொடையை பார்க்குறதுக்கும் இருக்கும். இது சென்னை புறநகரில் ஒரு சின்ன கிராமம். நான் வந்து 2004 சென்னைக்கு வந்தேன். இப்போ 2022 ஆகிப்போச்சு. இதில் ஒரே ஒரு ட்ரிப் தான் இந்த ஊர்வலத்தை பார்த்தேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஊர் கொடையை வந்து கையில் பிடிச்சிருப்பாங்க. பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் ரைட்டாக சுற்றி சுற்றி அந்த ஆடுற மாதிரி சிட்டிக்குள்ளே வந்துட்டு கொடை வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக வரும். ஸ்லோவாக வரும்போது அதை கையில் பிடிச்சி சுற்றிக்கிட்டே வருவாங்க. இப்போ வந்து இது அவுட்ரு வந்துருச்சு இல்லையா, அவுட்டரில் வந்து சின்ன கிராமம், மக்கள் கொஞ்சமாக தான் இருப்பாங்க. அடுத்த கிராமம் இன்னும் தூரத்தில் இருக்கும். அதனால் வண்டி வேகமாக போகணுன்றக்காண்டி அந்த கொடையை வந்து ஒரு வண்டியில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. வண்டி வேகமாக போகும்போது நம்ம வந்து கொடையை பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியாது, ஏன்னா வண்டி வேகத்தில் வந்து கொடை தள்ளிரும், கீழே விழுந்துடும். அதனால் அதை வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க அசையாமல் இருக்கிறதுக்கு. முன்னாடி ஒரு வண்டியில் கொடை போக, பின்னாடி ஒரு வண்டி கொஞ்சம் அலங்காரம் பண்ணி அதில் வந்து பெருமாள் சிலை ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் தான் மேக்ஸிமம் எல்லா பக்தர்களும் வந்துட்டு பிரார்த்தனையை கொடுத்துட்டு பிரசாதம் வாங்கிப்பாங்க.